हेलो एवरीवन, वेलकम टू कविताज कुकिंग हब। इनके नंबो अगर अगर पुडिंग थ्री लेयर्स ला एप्पडी सेयरदन पाकला। अगर अगर पुडिंग सेया तेवियाना पोरुट्कल फ्रूट्स उंगलुक्कु एंदा फ्रूट्स अवेलेबल इरुक्कु उंगा चॉइस नींगा एडुत्तुक्कलाम। मेइना इनके ना थ्री लेयर्स ला இந்த அகர் அகர் புட்டிங் பண்ண போறேன். ஒரு லேயருக்கு நான் இளநீர் எடுத்திருக்கேன், இன்னொரு லேயருக்கு பால், இன்னொரு லேயருக்கு ஜூஸ், அதாவது மேங்கோ ஜூஸ். ஜூஸ் வந்து மார்க்கெட்டில் இருக்கிற எந்த பிராண்ட் வேணால் நீங்கள் எடுக்கலாம். நான் இன்றைக்கி ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். அதோட கூட சுகர் பாலில் ஆட் பண்ணுறதுக்காக, இது ஆல்ரெடி ஸ்வீட் இருக்கும். அண்டு இளநீரில் ஆட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் குளுக்கோஸ் எடுத்திருக்கேன். அண்டு சுகர் வந்து பாலில் ஆட் பண்ணுறதுக்கு, இது வந்து அகர் அகர், இது வந்து சைனா கிராஸ் சொல்லுவாங்க. நான் இதை வந்து மிக்சியில் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். ஒவ்வொரு லேயருக்கும் நான் ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் அகர் அகர் பவுடர் ஆட் பண்ண போகிறேன். இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஆன் பண்ணிட்டேன், முதல்ல இளநீர் ஊற்றுறேன். இது சூடாகட்டும், இது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம ரெண்டு ஸ்பூன் டீஸ்பூன் அகர் அகர் ஆட் பண்ணலாம். இந்த அகர் அகர் கம்ப்ளீட்டாக இந்த இளநீரில் டிசால்வ் ஆகணும். இது இப்போ நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இதில் நான் இப்போ குளுக்கோஸ் ஆட் பண்ணுறேன். நான் ஒரு 4 டீஸ்பூன் குளுக்கோஸ் ஆட் பண்ணுறேன். பார்த்தா ஸோ இது திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் இதை நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு சிலிக்கான் ட்ரேயில் நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட எந்த மாதிரி ட்ரே இருந்தாலும் பரவாயில்ல, அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது மேலே நம்ம எடுத்து வச்சுருக்க, நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்குற அந்த கோகோனட் வாட்டரை மெதுவாக ஆட் பண்ணுங்கள். இது அப்படியே செட் ஆகட்டும். நம்ம அடுத்த லேயர் ரெடி பண்ணலாம். பால் எடுக்கிறேன். பாலோட கூட நான் 2 ஸ்பூன் அகர் அகர் ஆட் பண்ணிட்டாச்சு. இப்போ இது நல்லா கரையட்டும். இப்போ இது நல்லா மெல்ட் ஆயிடுச்சு, அந்த அகர் அகர் ஃபுல்லாக டிசால்வ் ஆயிடுச்சு. இதோட கூட இப்போ நம்ம தேவையான சுகர் ஆட் பண்ணலாம். நான் வந்து ஒரு 4 டீஸ்பூன்ஸ் சுகர் எடுத்திருக்கேன். இதை இப்போ இதோட ஆட் பண்ணுறேன். இது நல்லா கரைஞ்ச உடனே இதையும் ஆற வச்சு அதோட ஆட் பண்ணிடலாம். கரையட்டும், கொழுக்கொழுன்னு வந்துருச்சு. ஸோ இதனும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறின உடனே, லேசாக ஆறின உடனே நம்ம அந்த அடுத்த லேயரை நம்ம ஃபில் பண்ணிடலாம். இப்போ இந்த லேயர் நல்லா ஃபர்மாக ஃபார்ம் ஆகிடுச்சு. தொட்டு பார்த்தா தெரியும் உங்களுக்கு, நல்லா ஸ்ட்ராங்காக ஃபார்ம் ஆகிருக்கு. இது மேலே நான் கொஞ்சம் இளநீரோட அந்த தேங்காயையும் டெண்டர் கோகோனட்டையும் போட்டு வச்சுருக்கேன் அந்த ஃபர்தர் டெக்கரேஷனுக்காக. இப்போ நம்ம ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அந்த பாலை அடுத்த லேயராக இதில் விடலாம். இதுவும் செட் ஆகட்டும், ஒரு 10 மினிட்ஸில் செட் ஆகிடும். மேங்கோ ஜூஸ், இதோட கூட எடுத்து வச்சிருக்க 2 ஸ்பூன் அகர் அகர்.
இது கரையட்டும் நல்லா கொதிச்சிருச்சு இதோட நம்ம மீதி இருக்க இந்த மேங்கோஸையும் நான் இதோட சேர்த்துடுறேன் ஒரு நிமிஷம் இருக்கட்டும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் பண்ணிடலாம் இப்போ இது கொஞ்சம் ஆறட்டும் இப்போ இந்த லேயரும் நல்லா செட் ஆயிருச்சு கொஞ்சம் அன்ஈவனா இருக்கு பட் இட்ஸ் ஓகே நமக்கு மிடில் லேயர்ங்கிறதுனால ப்ராப்ளம் இல்லை இப்போ நான் லாஸ்ட் அந்த மேங்கோ லேயரை நான் ஊற்றுறேன் இப்போ அந்த மீதி இருக்க அந்த கோகோனட் கியூப்ஸையும் நான் இதோட சேர்த்துடுறேன் நடுவில் நடுவில் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் இது செட் ஆகட்டும் இப்போ மீதி இருக்க அந்த போமோகிரானட்ஸையும் நான் சேர்த்துட்டேன் நம்மளோட அகர் அகர் புட்டிங் அன்மோல் பண்ணி பிளேட் பண்ணியாச்சு பார்க்கவும் ரொம்ப அழகாக வந்திருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்